அனைவருக்கும் வணக்கம். 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி இன்னைக்கு வந்து திருக்கண்ணதித்தின் முறை பிரகாரம் சனி பெயர்ச்சி. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி இன்னைக்கு ஆகிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உலக மக்களுக்கு ஏற்படுத்தும், உலக மக்களுக்கும் ஏற்படுத்தும், உலக நாடுகளுக்கும் ஏற்படுத்தும், பொருளாதாரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி இன்னைக்கு தாங்க சனி பெயர்ச்சி. ஆனால் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ண மாட்டாங்க, அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை அந்த சனி பெயர்ச்சி அமைப்புலாம் இருக்காது. அவங்க வந்து வாக்கியத்தின் அமைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க, சரிங்களா. அது ஏன் அப்படின்னா சித்தர்கள் முன்னாடியே இதுதான் சனி பெயர்ச்சின்னு சொல்லிட்டு முன்னாடியே 8000 வருஷத்துக்கு முன்னாடியே பஞ்சாங்கங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது, பஞ்சாங்கத்துக்கு ஃபார்முலா வந்து வகுக்கும் போது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் மாறுது, கிரகம் கொஞ்சம் முன்னாடியே போகுது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கே, டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கே, திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கேன்னு அவங்க மாத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோவிலில் வந்து மாத்தல, ஆனால் அனைத்து ஐயர்களுக்கும் தெரியும் என்னைக்கு வந்து பெயர்ச்சின்னு சொல்லிட்டு. என்னைக்குல இருந்து மாற்றங்கள் ஏற்படும்ன்றது எல்லாருக்கும் வந்து தெரியும், ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கும் சரி அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னிலிருந்து பெரிய மாற்றங்கள் வந்து அனைத்து ராசிகளுக்குமே வந்து ஏற்படும். ஏனென்றால் சனி பகவான் ஒரு ரொம்ப முக்கியமான பலன்களை தலைகீழே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகம், சரிங்களா. அனைத்து ராசிகளுக்குமே இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், அதுதான் உண்மை. அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா நல்லா இல்லாதவங்க நல்லா இருக்க போகிறாங்க, சரிங்களா. நல்லா இருந்தவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக போகிறாங்க, சரிங்களா. அந்த மாதிரி தான் ஒரு மாற்றம், ஒரு கால சுழற்சி. சனி பகவானை பேஸ் பண்ணி தான் ஒரு பழமொழி இருக்குங்க, 30 வருஷம் நல்லா வாழ்ந்தவங்களாம் சரித்திரம் கிடையாது, 30 வருஷமா தாழ்ந்தவங்களும் சரித்திரம் கிடையாதுன்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். நல்லா இல்லாத ராசிகள், ரொம்ப கஷ்டப்பட்ட ராசிகள் இந்த ஜனவரி மாதம் 2023 தை பிறந்தாச்சு, பொங்கல் கொண்டாடியாச்சு, இந்த அருமையான சூரியன் வந்து நல்லா வந்து இனிமேல்ட்டு வந்து அந்த நீச்ச அமைப்புல இருந்து வெளியே வந்துட்டார், குருவோட வீட்டுல இருந்து அப்படியே வந்து வந்துட்டார், சரிங்களா. இனிமேல்ட்டு பெரிய மாற்றங்கள் ஏற்படும், ஓகேங்களா. பெரிய அனைத்து ராசிகளுக்கும் மாற்றம் ஏற்படும். மேஷ ராசிக்கு ரிஷப ராசிக்கு சூப்பரா இருக்கும் வரக்கூடிய வந்து ஒரு 3 வருஷம். இந்த சனி பெயர்ச்சியால வரக்கூடிய 3 வருஷம் மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சூப்பரா இருக்கும், அவங்களுக்கு வந்து அருமையான சனி பெயர்ச்சியா இருக்கும். மிதுன ராசி மிகவும் கஷ்டப்பட்ட, கடந்த 3 வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி, அந்த ராசியும் ரொம்ப சூப்பரா வந்து இருக்க போறாங்க. கடந்த இப்போ எனக்கு ரிஷப ராசிகள் வந்து நிறைய கொஞ்சம் விஐபிஸ் எல்லாம் வராங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 2017, 2018, 2019 அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு 2020, 2021, 2022 எல்லாம் நல்லா இருக்காங்க, பெரிய பெரிய விஐபிஸ் கூட. அதே மாதிரி மிதுன ராசிக்கு பெரிய பெரிய விஐபிஸ் கூட இனிமேல்ட்டு 2023, 2024, 2025 வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்க போறாங்க, பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. நன்றாக இருந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, சரிங்களா. ஏன்னா அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. சூப்பரா இருந்த சிம்ம ராசிக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது, ஏன்னா வந்து கண்டக சனி வராரு, சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் கன்னி ராசிக்கு ஒரு விதமான மாற்றமும், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு, அதே சமயத்துல கொஞ்சம் கவனமாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். ஒரு நியூட்ரலா சனி பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ஒரு நியூட்ரலான பலனை செய்யறாரு. துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது, ஸோ கஷ்டப்பட்ட துளாராசி இனிமேல்ட்டு வந்து நல்லா இருக்க போறாங்க, சரிங்களா. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, சரிங்களா. அதனால அவங்களுக்கு சில மாற்றமும் ஏற்படும், நற்பலனும் ஏற்படும், விருச்சிக ராசிக்கு நற்பலன் ஏற்படும். கடந்த ஒரு 9 வருஷமா 7.5 சனி பிடியில இருந்த தனுசு ராசி வெளியே வராங்க, அஷ்டமத்து சனி பிடியில இருந்த மிதுன ராசி வெளியே வராங்க. தனுசு ராசிக்கு மிதுன ராசிக்கு எக்ஸ்ட்ராடினரி பலன் ஏற்படும். அடுத்தது மகர ராசிக்கு ஜென்ம சனி முடியுது, மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில இருந்து ஜென்ம சனி, ஜென்மத்தையே பிடிச்சி ஆட்டு வைக்கிற ஒரு சனி வந்து கிளம்புறாரு. மகர ராசிக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மையான பலன்களும். அடுத்தது கும்பராசிக்கு, கும்பராசி வந்து விரைய சனியில இருந்து ஆல்ரெடி ஒரு பேட் டைம்ல இருந்து இன்னும் ஒரு பெரிய பேட் டைமுக்குள்ள என்ட்ரா ஆகுறாங்க. மீனராசி இவ்வளோ நாள் ரொம்ப நல்லா இருந்தாங்க, இப்போ வந்து கடந்த வந்து மீனராசிக்கு ஜாதகம் நல்லா இருந்தவங்க, ஜாதகம் வலுவாக இருந்தவங்க, தசா புக்தி நல்லா இருந்தவங்க கடந்த 9 வருஷமா ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. மீனராசியோட ஜாதகம்லாம் திருமண பொருத்தத்துக்கு தான் வரும், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வராது. இப்போ உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது,
உங்களுக்கு இவ்வளோ நாள் நல்லா இருந்தீங்க, இப்போ ஒரு மாற்றம் ஏற்படும். அனைத்து ராசிகளுக்குமே நல்லா இல்லாதவங்க சூப்பராக இருக்க போகிறாங்க, சூப்பராக இருந்தவங்களுக்கு சில விதமான மாற்றங்களும் டெஃபினட்டாக ஏற்படும். இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா 4 months ஆகும். சனி பகவான் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னலாம் சம்பவத்தை வந்து ஒரு எப்பவுமே கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கிரகமாக இருக்கட்டும் 5-6 மாசத்துக்கு முன்னாடியே சம்பவங்களை வந்து நிகழ்த்துவாங்க. ஜூன் மாதம் நடக்க போகிற சம்பவத்துக்கு இப்போவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதையை உருவாக்குவாங்க. அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தணும்னா ஜனவரி மாதம் வந்து அங்கே அப்போ வந்து உடனே ஓடின்னு போய் வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, இப்போத்துலேருந்தே அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2025 ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு பலனை நிகழ்த்தணும்னா இப்போத்துலேருந்தே அதுக்கான அஸ்திவாரத்தை போட்டுருவாங்க. கிரகங்கள் எப்பவுமே அப்படிதான், 6 மாதத்துக்கு முன்னாடியே அஸ்திவாரத்தை போட்டுருவாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பலனோ அதுக்கும் அஸ்திவாரத்தை போட்டுருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய 3 வருஷத்துக்கும் நான் சொல்கிறேன், அனைத்து ராசிகளுக்கும் சொல்கிறேன், மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் சொல்கிறேன், வரக்கூடிய 3 வருஷத்துக்கும் இந்த 5 மாதத்தில் அஸ்திவாரம் போடுவாங்க. இந்த அஸ்திவாரத்தின் பிரகாரம் வண்டி வந்து ஓடும், வாழ்க்கை பிரயாணம் வந்து ஓடும் நன்றாக. நான் சனிப்பயிற்சி வீடியோலாம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கிற ராசி நிம்மதியாக இருக்கலாம். இந்த அஷ்டமத்து சனி வர ராசி, ஜென்மசனி வருகின்ற ராசி, ஏழரை சனி வருகின்ற ராசி, இந்த ராசிகள்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கிறது உங்களுக்கு நல்லது, சரிங்களா? எல்லாத்துக்கும் மேலே நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பரம்பொருள், இந்த கிரகங்களை படைத்த பரம்பொருள் ஒருத்தர் இருக்கார், சரிங்களா? அவரை வணங்கும் போது, அவருடைய ஆசீர்வாதத்தில் பண்ணும் போது, அவருடைய அனுமதியில் பண்ணும் போது அனைத்து விஷயங்களும் சுபமாகவே முடியும், சரிங்களா? பரம்பொருளை வணங்கி விட்டு செய்கின்ற ஒரு ஒரு காரியமும், அவர் வந்து கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தில் பண்ணுகின்ற ஒரு ஒரு வேலையும், எந்த ஒரு வேலையை பண்ணாலும் கடவுளை கும்பிட்டுட்டு பண்ணிங்கன்னா அது வந்து தோல்வியில் போய் முடியாது, சரிங்களா? இந்த யாருக்கெல்லாம் அஷ்டமத்து சனி கடகராசிக்கும் கும்பராசிக்கும் மீனராசிக்கும் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும், எடுத்து வைக்கிற ஒரு ஒரு படியும் கவனமாக இருக்கணும், செய்கின்ற ஒரு ஒரு செயலும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தெய்வ பலம் மிகவும் அவசியம், நிறைய கோவிலுக்கு போகணும், சரிங்களா? இந்த பதிவில் சொல்லியிருக்கேங்க, இன்னைக்கு சனி பெயர்ச்சி, கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.